பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திரியக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அருமையான ஆண்டவருக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனை வேளைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை பாதுகாக்கின்ற மகா பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் பயத்தோடும் பாரத்தோடும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்துவீராக. இந்த ஆராதனை வேளை முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். பாடுகின்ற பாடல்கள், உம்முடைய சத்திய வார்த்தைகள் அனைத்தும் எங்களுக்கு ஆறுதலாக இருக்க அருள்தாரும். உற்சாகத்தின் ஆவியினாலே எங்களை தாங்கி வழிநடத்த முடிவு மட்டும் இதை நாங்கள் கவனமாய் கேட்கவும் இதில் முழு மனதோடு நாங்கள் பங்கு பெறவும் அருள்தாரும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன். கர்த்தருடைய திருநாம மகிமைக்கென்றும் இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்கென்றும் கீர்த்தனையிலே 138வது கீர்த்தனை பாடல், கீர்த்தனை 138, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற கீர்த்தனை பாடலில் ஒரு சில கவிகளை மாத்திரம் நாம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவசேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே. அவசேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் முன்னடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேர்மோ ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திருவார். ஒரு வாழையுன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திருவார். அவசேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன்
பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவசேட்டையின் கீழே கலம்புகளே தம் சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையின் கீழே கலம்புகளே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் என்பதாக நாம் அவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் கண்மொழியும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் அடியனுடைய இருதய நினைவுகளும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமாக இருப்பதாக சுவாமி, ஆமேன். கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் ஆறாம் ஞாயிறாகி இந்த நாளுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு எக்ஸாடி. அதற்கு தமிழிலே கேட்டருளும், ஹியர் ஓ லார்ட், கேட்டருளும். யோவான் 7:37-39 வரை உள்ள வசனங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சில அருளுரை பகுதிகளை பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கின்றார்கள். கேட்டருளும். கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் நம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நாம் எப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிறோமோ அப்பொழுதுதான் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். ரெண்டு வகையான சத்தம் இந்த உலகத்திலே உண்டு. ஒன்று எஜமானின் சத்தம், வாய்ஸ் ஆஃப் மாஸ்டர் அல்லது மாஸ்டர் வாய்ஸ். இன்னொன்று ஏமாற்றுக்காரனின் சத்தம், சீட்டர் வாய்ஸ், அது சாத்தானின் சத்தம். HMV என்ற ஒரு பிரபலமான நிறுவனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இசைத்தட்டுகளை அது வெளியிட்டுக் கொண்டிருந்த ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் அது. ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ். அந்த படத்தை பார்த்தால் அந்த இசைத்தட்டுகளிலிருந்து வருகின்ற அந்த சத்தத்தை அங்கே அழகானது ஒரு வளர்ப்பு நாய் அமர்ந்து அது கேட்டுக்கொண்டிருக்கும். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தன்னுடைய மாஸ்டர் வாய்ஸை, எஜமானின் வாய்ஸை அது அமைதியாக உட்கார்ந்து கேட்கிறது. நாமும் இந்த உலகத்தை ஏமாற்றுகின்ற ஏமாற்றுக்காரனாகிய சாத்தானின் சத்தத்தை கேட்காமல், நம்மை இந்த நாள் வரை காத்து வருடுத்து வருகிற நம்முடைய எஜமானராகிய ஆண்டவரின் சத்தத்தை நாம் கேட்க அழைக்கப்படுகின்றோம். ஏதேன் தோட்டத்தில் ரெண்டு சத்தங்களும் கேட்டன, ஆனால் ஏவாள் அன்று எஜமானின் சத்தத்தை கேட்காமல் ஏமாற்றுக்காரனின் சாத்தானின் சத்தத்தை கேட்டார். அன்று ஏவாள் எஜமானின் சத்தத்தை கேட்டிருந்தால் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 7 திருச்சபைகளுக்காக எழுதப்பட்ட அது ஒரு அருமையான நூல். அது அந்த 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தை, காதுள்ளவர் கேட்க கட்டவர். அது 7 முறை அதில் வருகிறது. நற்செய்தி நூலிலும் காதுள்ளவர் கேட்க கடவர் என்ற அந்த ஒரு சொற்றொடர் 7 முறை வருகிறது. ஆக கேட்பதற்கு தான் இந்த காதுகள். அதை கேட்டு அதை உள்வாங்கி அதை மனதிலே பதிய வைக்கத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு. இந்த ஆராதனையில கூட, இந்த அருளூரிலும் கூட ஆண்டவருடைய 3 விதமான சத்தங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த 3 விதமான சத்தங்களை நாம் கேட்டால் அதை நம் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது சத்தம் ஏக்கம் நிறைந்த சத்தம், வாய்ஸ் ஆஃப் லாங்கிங், ஏக்கம் நிறைந்த சத்தம். அதுதான் யோவான் 7:37 நாம் பார்க்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நல்ல இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள் நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கின்றவர்கள் அடையப் போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்படி சொன்னார். நக்கன்பார்ந்தவர்களே, பொதுவாக யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் தனது நற்செய்தி நூலை
பண்டிகைகளை மையமாக வைத்து எழுதியிருப்பார். அதன்படி கூடார பண்டிகை எருசலேம் நடைபெறுகின்றது. அந்த பண்டிகைக்கான அந்த பண்டிகையிலே ஆண்டவர் கலந்து கொள்கின்றார். அந்த பண்டிகையை மையமாக வைத்து 7-10 வரை 4 யோவான் அழகாக பதிவு செய்கின்றார். அந்த நிகழ்வை மையமாக வைத்து பதிவு செய்கின்றார். கூடார பண்டிகை 7 நடைபெறும். நிறைவு நாளிலே, அந்த 7 என்ன செய்வார்கள் என்றால், எருசலேம் ஆலயத்திற்கு அருகில் இருக்கின்ற சீலோவம் குளத்திலிருந்து தண்ணீரை பவனியாக எடுத்து வந்து அது ஆலயத்தின் பலிபீடத்தின் மீது ஊற்றுவார்கள். அந்த நிகழ்வை மையமாக கொண்டுதான் ஆண்டவர் இந்த அழைப்பை சத்தமிட்டு கூறுகின்றார். நீங்கள் பலிபீடத்திலே ஊற்றும் சீலோவம் குளத்தின் தண்ணீரை அருந்தினால் அது மீண்டும் தாகம் கொடுக்கும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை நீங்கள் அருந்தினால் அது ஜீவ தண்ணீராக, வாழ்வு தரும் தண்ணீராக இருக்கும். அதை சத்தமிட்டு சொல்லுகின்றார். இங்கே ஆண்டவர் தரும் ஜீவ தண்ணீர் 2 காரியங்களை நமக்கு மையப்படுத்துகின்றது. ஜீவ தண்ணீர், அதை திருமறை 2 காரியங்களை நாம் திருமறையில் பார்க்கலாம். ஒன்று, ஜீவ தண்ணீர், வாழ்வு தரும் தண்ணீர் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை, ஞானம் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த வேர்ட் ஆஃப் காட். நீதிமொழிகள் 13:14, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 18:4, ஞானத்தின் ஊற்று பாயிர் ஆற்றை போல் இருக்கும். ஏசாயா 55:1, ஓ தாகமாயிருக்கிறவர்களே எல்லாரும் தண்ணீரண்டைக்கு வாருங்கள். ஆக இங்கே தண்ணீர் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், ஞானம் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்படுகிறது. இன்னும் கூட நீங்கள் தள்ளுபடியாகமாகிய சீராக் ஞானத்தை நீங்கள் படித்து பார்த்தால், அது 24:25-27 அந்த பகுதியிலே ஓடுகின்ற ஆறுகள், யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ், நைல் நதி மற்றும் யோதா நதிகளை ஓடும் தண்ணீர், தேவனுடைய வார்த்தைக்கு தண்ணீரை ஒப்பிடுவார்கள். தேவனுடைய வார்த்தையானது இத்தகைய நதிகள் ஓடுகின்ற தண்ணீருக்கு ஒப்பாக இருக்கின்றது என்று அங்கே போடப்பட்டிருக்கும். நம் சொல்ல போனால் கும்ரான் ஏடுகளிலும் கூட தேவனுடைய வார்த்தை, வாழ்வு தரும் தண்ணீராகிய ஜீவ தண்ணீர் கூப்பிடப்படுகிறது. ஆக ஆண்டவருடைய ஏக்கம் நிறைந்த அந்த சத்தத்தை யார் கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவ வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை, ஞானம் நிறைந்தவருடைய வார்த்தை என்றுமே காணப்படும். அது அவர்களை காக்கும். இரண்டாவது, ஜீவ தண்ணீர் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், தூய ஆவியானவருக்கு, ஹோலி ஸ்பிரிட். எசேக்கியேல் 36:25-27, உங்கள் உள்ளத்திலேயே நாவியை வைத்து. ஏசாயா 43:3, உன் சந்ததியின் மேல் என் நாவியை ஊற்றுவேன், ஊற்றப்படுதல் தண்ணீர். யோவேல் 2:28, மாம்சமான யாவர் மேலேயும் என் நாவியை ஊற்றுவேன். நகன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் 36:25, உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஆக ஜீவ தண்ணீர், வாழ்வு தரும் தண்ணீர் குறிக்கின்ற இரண்டாவது ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர். யார் ஆண்டவரின் ஏக்கம் நிறைந்த சத்தத்தை கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் செயல்படுவார், ஆட்கொள்ளுவார், அவர்களுக்கு அருளப்படுவார். ஆண்டவர் சொன்னார், எருசலேமிலே காத்திருங்கள், தூய ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார் என்று சொன்னார். அந்த சத்தத்தை கேட்டால் ஆவியானவர் நமக்கு அருளப்படுவார். இவையெல்லாம் மேசியா வருகையின் அடையாளங்களாக பார்க்கப்படுகின்றன. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, சத்தமிட்டு சொன்ன வார்த்தை, ஏக்கத்தோடு அவர் என்ன சொல்கின்றார், வாழ்வு தரும் தண்ணீர் என்னண்டை உண்டு, அது என்ன, என் வார்த்தைகள், நான் அருளப்போகும் ஆவியானவர் உங்களுக்கு கிடைக்கும், என் வார்த்தையை கேளுங்கள், என் சத்தத்தை கேளுங்கள். யாரெல்லாம் ஆண்டவர் என்று வருகின்றார்களோ, யார் அவருடைய ஏக்கம் நிறைந்த சத்தத்தை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையும் தேவ ஆவியானவரும் அருளப்படுவார்கள், அவைகளால் வல்லடத்தப்படுவார்கள், ஆட்கொள்ளப்படுவார்கள். இந்த ரெண்டுமே நமக்கு தேவை. ஆகவேதான் பெயர் தெரியாத ஒரு பக்தர் சொன்னார், நீ தேவ வார்த்தையை மட்டும் வைத்திருந்தால் நீ உணர்ந்து போவாய், நீ பரிசுத்த ஆவியை மட்டும் பெற்றிருந்தால் வெடித்து சிதறுவாய், ஆனால் அவை இரண்டையும் பெற்றிருந்தால் முதிர்வு நோக்கி முன்னேறுவாய். இந்த ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஒருபுறம் தேவ வார்த்தை, இன்னொன்று தேவ ஆவியானவர். இந்த ரெண்டையும் அருளுகின்றவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய ஏக்கத்தின் குரலை கேட்கின்ற பொழுது நமக்கு அது கிடைக்கும்.
மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை என்னண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாய் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. என்ன சொல்ல வர்றாருனா, என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பாரமாய் இருக்காது. அதுதான் 1 யோவான் 5:3 அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று பார்க்கிறோம். ஏக்கத்தோடு நம்மை அழைக்கின்றார், என் வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும், நான் அருளும் ஆவியானவர் உங்களுக்கு கிடைப்பார், என் ஏக்கத்தின் சத்தத்தை கேளுங்கள். கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வீடுகளில் கூட சுவையான உணவை சமைத்து வைத்து விட்டு வந்து சாப்பிடுங்கள் என்று அழைக்கிற நம்முடைய அம்மாமார்களைப் போல, நம்முடைய குடும்பத்து சகோதரிகளைப் போல ஆண்டவரும் நம் ஏக்கத்தோடு அழைக்கின்றார். அந்த சுவையான சமையலை சமைத்து விட்டு நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அழைப்பிலே ஒரு அன்பு இருக்கும், ஒரு கரிசனை இருக்கும், இவர்கள் சாப்பிட வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். அதே உணர்வோடு ஆண்டவரும் நம்மை அழைக்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 ஆவையும் மனவாட்டையும் தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இதெல்லாம் தேவனுடைய வாக்கு திட்டங்கள், அவருடைய ப்ராமிஸ். எனக்கன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை, இந்த சத்தத்தை நாம் கேட்க அழைக்கப்படுகின்றோம். இந்த வாக்குறுதியை நாம் பற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் எஃப்பி மேயர் அழகாக சொன்னார், தேவ வாக்குறுதிகள் தேவனால் கையெழுத்திடப்பட்ட காசோலை என்று சொன்னார். All the promises is the check signed by our Lord. இந்த செக் ஒருபோது பவுன்ஸ் ஆகாது, பேங்க் பேலன்ஸும் குறையாது. நம்புவோம், அவருடைய ஏக்கம் நிறைந்த சத்தத்தை கேட்போம். 2வது தலைப்பு ஏற்றம் தரும் சத்தம். ஏற்றம் தரும் சத்தம், வாய்ஸ் ஆஃப் அசன்ட், ஏற்றம் தரும் சத்தம். அதற்கு நாம் கொடுக்கப்படுகின்ற இன்னொரு அருளுரை பகுதி 1 ராஜாக்கள் 19:12 அங்கே எலியாவின் அனுபவம். ஓரே பர்வதத்திலே அவர் அங்கே ஒரு இடத்துல இருக்கின்றார், ஒரு கெபியில் இருக்கின்றார். கர்த்தர் அவரோடு இடைப்படுகின்றார். எப்படி பாருங்க, 1வது பூமி அதிர்ச்சி வருது, அடுத்து பெருங்காற்று வருது, பூமி அதிர்ச்சி வருது, அக்கினி வருது, அதன் பிறகு மெல்லிய சத்தம் கேட்கிறது. 1 ராஜாக்கள் 19:13 அந்த மெல்லிய சத்தத்தை எலியா கேட்ட பொழுது, கண்பார்ந்த சகோதர சகோதரிகளை, சங்கீதம் 21 கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை குறித்து நாம் பார்க்கின்றோம். கர்த்தரின் சத்தம் அது பெருங்காற்று மட்டுமல்ல, பூமி அதிர்ச்சியில் மட்டுமல்ல, அக்கணியில் மட்டுமல்ல. இதெல்லாம் எலிசா எழுத கேட்கலாம் நாம, ஆனால் இங்கே எலியாவோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மெல்லிய சத்தம். ஆனால் அந்த மெல்லிய சத்தத்தை கூட சோர்ந்து போய், மன சோர்விலும் உட சோர்விலும் உடைந்து போயிருக்கின்ற எலியா அந்த மெல்லிய சத்தத்தையும் கேட்டார். அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார், அவைகளை நிறைவேற்றினார். ஆகவேதான் 2 ராஜாக்கள் 2:11 நாம் பார்க்கின்றோம், சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு ரதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று ஏறி போனார். அந்த ஏற்றம் தரும் சத்தத்தை ஓரபிலே எலியா கேட்டதினாலே அவர் ரதத்திலே ஏறி பரலோகம் போனார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று உலகத்தில் இறைச்சல்கள் நமக்கு கேட்கின்றன, பெரிய பெரிய சத்தங்கள், தொலைக்காட்சி சத்தங்கள், எல்லா சத்தங்களும் கேட்கின்றன. ஆண்டவர் நம்மோடு திருமறை வாயிலாக பேசுகின்ற மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க அழைக்கப்படுகின்றோம். அது நமக்கு ஏற்றம் தரும் சத்தம். அந்த சத்தத்தை கேட்டதினாலே எலியா பரலோகம் ஏறி போனார். இதே ஒரே பர்வதத்திலே தான் தன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை, முச்சடியில் இருந்து வந்த அந்த மெல்லிய சத்தத்தை மோசே கேட்டார். இதே ஒரே பர்வதம் தான். ஏறக்குறைய எலியாவுக்கு முன்பு 630 முன்பதாக இந்த சத்தத்தை மோசே கேட்டார், கீழ்ப்படைந்தார், அதை நிறைவேற்றினார். அவர் வாழ்க்கை மட்டுமல்ல, இஸ்ரவேலர் வாழ்க்கையும் அதனால் ஏற்றம் பெற்றது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எலியா கேட்டார் ஒரே பர்வதத்தில் கர்த்தரின் சத்தத்தை, அது ஏற்றம் தரும் சத்தமாக இருந்தது. மோசே ஒரே பர்வதத்தில் தன் பெயரை சொல்லி கூப்பிட்ட கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், அது அவருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஏற்றம் தரும் சத்தமாக இருந்தது. இவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள், அதை நம்பினார்கள், அதற்கு கீழ்ப்படிந்தார்கள், அதை நிறைவேற்றினார்கள். ஆகவேதான் போன் ஹேபர் சொன்னார், கேட்பவர் நம்புகிறார்,
நம்புகிறவர் கீழ்ப்படுகிறார். நாம் கேட்க வேண்டும், அவர் சத்தத்தை அதை நம்ப வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு நம்புவோம், நம்பி கீழ்ப்படிவோம், அதனால் ஏற்றம் பெறுவோம். நிறைவாக எச்சரிக்கும் சத்தம், எச்சரிக்கும் சத்தம், வாய்ஸ் ஆஃப் காஷன். நான் ரொம்ப நிறைய சொல்ல விரும்பல, ரெண்டு பேருக்கு நான் சொல்றேன். ஒன்று பேதுரு, மத்தேயு 16:23, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ இடரலா இருக்கிறாய், ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. மத்தேயு 26:34, இந்த ராத்திரிகளை நீ என்னை 3 தரம் சேவல்க்கு முன் மறுதளிப்பாய் என்று சொன்னார். இவை எல்லாமே பேதுரு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள். எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்டு அவர் எச்சரிக்கை அடையாமல் போனார், விழிப்புணர்வு அடையாமல் போனார். அதே போல்தான் யூதாஸ் காரியர், யோவான் 13:26, நான் இந்த துணுக்கியை தொய்த்து எவன் கையில் கொடுப்பேன் அவன்தான் என்று சொல்லி துணுக்கியை தொய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியர் கையிலே கொடுத்தார். யார்? இவன் தான் காட்டி கொடுப்பான் என்று. அப்பொழுதாவது யூதாஸ் எச்சரிக்கை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் யூதாசம் அந்த எச்சரிக்கையை புரிந்தளினார். விளைவு, சொன்னபடியே பேதுரு மறுதளித்தார், சொன்னவாறே யூதாஸ் காட்டி கொடுத்தார். இன்று வரை பேதுரு மறுதளித்தார் என்று சொல்லுகிறோம், யூதாஸ் காட்டி கொடுத்தார் என்று சொல்லுகிறோம். காரணம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பின் சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை, அவர்கள் புறம்பே தள்ளினார்கள், தங்களை திருத்திக் கொள்ளவில்லை, தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் மக்களுக்கு எத்தனை எச்சரிப்புகள், கேட்கவில்லை. சாலமோன் அரசனுக்கு ஒரு முறை இல்லை, 2 முறை எச்சரிக்கை கொடுத்தார். 2 முறையும் அந்த எச்சரிக்கை சாலமோன் புறமே தள்ளினார், அந்நிய தேவர்களை சேவித்தார். விளைவு எவ்வளவு பெரிய அழிவு. நம்முடைய சமகாலத்திற்கு வருவோம். இந்த கொரோனாவை குறித்து உலக சுகாதார நிறுவனம், இந்திய மருத்துவ சங்கம் போன்றவைகள் கொடுத்த எச்சரிப்புகளை நம் தேசமும் நாமும் கேட்டிருந்தால், இந்த எச்சரிக்கையின் சத்தங்களை கேட்காதன் விளைவுதான் இன்று மருத்துவமனைகளும் நிரம்பி வழிகின்றன, மயானங்களும் நிரம்பி வழிகின்றன. கேட்காதன் விளைவு. நீதிமொழிகள் 5:21, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே என் மலம் அலட்சியம் பண்ணினது, கண்கட்ட பிறகு புலம்புதல். எச்சரிக்கும் பெற்றோரின் சத்தம், எச்சரிக்கும் போதகரின் சத்தம், எச்சரிக்கும் ஆசிரியரின் சத்தம், எச்சரிக்கும் அரசாங்கத்தின் சத்தம், எச்சரிக்கும் ஆண்டவரின் சத்தம், அனைத்துமே வாழ்வு தரும் சத்தங்களாகும். தன்னை கண்டித்த தன் தகப்பனிடம் ஒரு மகன் சொன்னான், உங்கள் கண்டிப்புகள் என்னை காயப்படுத்துகிறது என்று சொன்னான். நண்பு சகோதர சகோதரிகளே, ஆனா காயங்களை குறித்து பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றாரு பாருங்க, என்னை காயப்படுத்தும் காரியங்கள் எனக்கு போதிக்கின்றன என்று சொன்னார். என்னை காயப்படுத்த காரியங்கள் எனக்கு போதிக்கின்றன. எச்சரிப்புகள் காயப்படுத்தும், ஆனால் அவைகள் நமக்கு போதிக்கும். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் சாலையில செல்லும் பொழுது அநேக எச்சரிக்கை பலகைகள் இருக்கின்றன. அந்த எச்சரிக்கை பலகைகள் எரிச்சலூட்டல் அல்ல, நம் பயணத்தை எளிதாக்க என்பதை மறந்துவிடக்கூடாது. எச்சரிக்கைகள் காயப்படுத்தவோ பயமுறுத்தவோ அல்ல, அவைகள் நமக்கு நல்ல போதனைகள், அவைகளை வாழ்வு தரும், அவைகளை நம்மை வழிநடத்தும். ஆண்டவரின் சத்தமும் அப்படியே உள்ளது. ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்போம், அதை நம்புவோம், அதற்கு கீழ்ப்படைவோம். அப்பொழுது ஆசீர்வாதம் பெறுவோம், அது வாழ்வை பெறுவோம். நிறைவாக நாம் கேட்க வேண்டிய 3 சத்தங்களை நாம் மீண்டுமாக இந்த தலைப்புகளை நாம் தியானிப்போம். ஏக்கம் தரும் சத்தம், ஏற்றம் தரும் சத்தம், எச்சரிக்கை தரும் சத்தம். இந்த சத்தங்களுக்கு நாம் நம்முடைய செவிகளை மனதை திருப்பி இவைகளை கேட்போம், இவைகளை நம்புவோம், இவைகளை கீழ்ப்படிவோம், வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். ஆண்டவர் தாமே நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார், நம்மை பராமரிப்பார், நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை மண்டையும் ஆசீர்வித்து காப்பாராக. ஆமேன். நம் ஆண்டவருக்கு ஜெபம் செய்வோம். எங்களை எல்லாம் படைத்து காத்து முன்னெடுத்து வருகின்ற எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வேலைக்கான நன்றி செலுத்துகிற உடைய வார்த்தைகளை கேட்டும் சுவாமி, ஏக்கம் நிறைந்த உடைய சத்தத்திற்கு எங்கள் செவிகள் எப்பொழுதும் திறந்தவைகளாக இருக்க கிருபை செய்யும். அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது அது எங்களுக்கு ஏற்றம் தரும்,
அது எங்களுக்கு எச்சரிக்கை ஊட்டும். அதனால் எங்கள் ஜீவன் எங்கள் வாழ்க்கை காக்கப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள்தாரும் அப்பா. தகப்பன, இந்த வேலையில கூட எங்கள் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே பாதிக்கப்படுகின்றார்கள் சுவாமி. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் ஜீவனை இழக்கின்றார்கள் ஆண்டவரே. எவ்வளவோ குடும்பங்கள் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுவாமி, தயவாயிரங்கும் ஆண்டவரே. எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்காமல் போனோம், அதை கடைபிடிக்காமல் போனோம் சுவாமி. அதன் பலனை இன்று நாங்கள் அனுபவிக்கிறோம். தயவாய் இறங்கும் அப்பா, தயவாய் இறங்கும். ஆண்டவரே, மரித்து போன அநேக எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்மையிலே பதிலை தாரும். எங்கள் குடும்பத்தை சேர்ந்த அநேக உறவுகளை, உடன்பிறப்புகளை, பெற்றோர்களை இந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் உறவினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் தங்களுடையவர்களை இழந்து கண்ணீரிலும் கவலையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிகிறோம் சுவாமி. அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாரும் அப்பா. அநேக பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை இழந்தார்கள், அநாதைகளாகி போனார்கள் சுவாமி. பிள்ளைகளுக்கு நேரே அடைக்கலமாகும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரில கூட இந்த வைரஸ் பரவுகின்ற நாட்களே தங்களை அர்ப்பணித்து வாழ்கின்ற முன்களப் பணியாளர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியத்தை காத்துக்கொள்ளும், அவர்களுக்கு பாதுகாப்பை தாரும் சுவாமி. எங்கள் தேசம் எடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும், எங்கள் தமிழகம் எடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் எங்களை உட்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து மிக விரைவாக நாங்கள் வெளிவர கிருபட்சி மாண்டோம். இயல்பான வாழ்க்கை நாங்கள் வாழ அறுத்தாரும் அப்பா. நம்முடைய ஆலயத்திற்கு மீண்டும் வந்தும் யாராவதுக்கு கிருபட்சி செய்யும். எங்கள் கடமைகளை, எங்கள் பணிகளை ஆற்றி கிருபட்சி செய்யும். மீண்டுமாக கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட எங்கள் பிள்ளைகள் சென்று படிக்க நிற்கிற பட்சி, நாங்களும் எங்கள் பணிகளை இயல்பாக தொடர எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. எங்களை பாதுகாத்துக் கொள்ள, எங்களை பராமரித்துக் கொள்ள, எங்களை ஆசீர்வதையும் நிவல் நடத்தும் எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரமை பிரச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம் கர்த்தருடைய ஜெபத்தை எடுப்போம். பரமண்டங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்த பரமடைந்த சேவல் பூமியிலே செயல்படுவதாக, அன்னிட வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் மன்னிக்கது படங்கள் பாவகட்டங்கள் மன்னையும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமை தரிசி தள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை நடக்கும்களை சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் துயாவின் ஐக்கம் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் தங்கியிருந்து உங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தி காப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகன்மகளை என்று மறவாதே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.